ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் நாலு அழகு பயிற்சி நாள் இல்லை ஏழாம் குணம். என்ன கொடுத்துருக்கேன்? 2 மீட்டர் உயரமுள்ள ஒரு மனிதர் ஒரு மரத்தின் உயரத்தை கணக்கிட விரும்புகிறார். ஒரு ஆள், அவர் எவ்வளோ மீட்டர் உயரம் இருக்கார்? 2 மீட்டர். அவருக்கு நேராக ஒரு மரம் இருக்குது. இது மரம், இது மனிதன். மனிதனுடைய உயரம் 2 மீட்டர். மரத்தின் அடியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் பி என்ற ஒரு புள்ளி, மரத்தின் அடியிலிருந்து 20 மீட்டர் தூரத்தில் தள்ளி ஒரு புள்ளி இருக்குது. அந்த இடத்துல பிங்கிற புள்ளி எவ்வளோ தூரம் இருக்குது? 20 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு கண்ணாடி கிடைமட்டமாக இந்த இடத்துல என்ன இருக்குது? பிங்கிற புள்ளியில் கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியை வைக்கவும் இந்த மரத்தினுடைய நிழல் அதில் உழுகுது. மனிதர் மரத்தின் உச்சியின் பிரதிபலிப்பை சி என்ற புள்ளியில், 4 மீட்டர் தொலைவில் சி என்ற புள்ளியில் நிற்கும் மனிதர். இவர் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாரு? இந்த கண்ணாடியிலிருந்து 4 மீட்டர் தள்ளி நிற்கிறார். அவர் நிற்கிற புள்ளி சி. ஓகே, இது கண்ணாடி, இது மரம், இது மனிதன். இது ரெண்டு கடையில் இருக்கிறது 20, இது ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். இந்த மரத்தினுடைய உயரத்தைக்கான் மரம், கண்ணாடி, மனிதர் ஒரே நேர்கோட்டில் தான் கொள்ளு. நாமளா ஒத்த முக்கோணங்கள் விதிப்படி செய்யும். ஓகே ஓகே, பெயர் கொடுப்போமா முக்கோணங்களுக்கு? இது ஏபிசி டி, இது இ, இது எஃப்னு கொடுத்துரு. ஸோ 2 ஒத்த முக்கோணங்கள் எடுத்து கண்டுபிடிச்சு பார்ப்போம். முதல்ல முக்கோணம் ஏசிடி மற்றும் பிசிஎஃப்இல், இது ரெண்டு. மரத்தினுடைய உயரம் தெரியாது, ஹெச்னு வச்சுக்கிறோம். இது என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ பெரிய முக்கோணம் ஏடி பை பிஎஃப் சீக்வல் டு ஏசி பை பிசி. ஓகே, ஏடி ஹெச்சு, பிஎஃப் எக்ஸு, ஏசி 20 + 4 24,000, பிசி 4 6. ஸோ மரத்தினுடைய உயரம் 6x வருது. இது நம்பர் 1 வச்சுக்கோ. இந்த 2 முக்கோணத்தை எடுத்த மாதிரி இப்போ இந்த பக்கம் திரும்பி 2 முக்கோணம். கோணம் ஏசிஇ மற்றும் ஏபிஎஃப். ஓகே, ஏசி பை இதுவும் இதுவும், ஏபி சிக்வல் டு ஏசி பை ஏபி அடிப்பக்கம். அடுத்து உயரம் சிஇ பை பிஎஃப். ஏசி எப்பவும் போல 24, ஏபி 20, இது 2, இது தெரியாது. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அஞ்சு பை 3 வரும். இதை கொண்டு போய் ஹெச்சில் போடும். சார், மரத்தின் உயரம் தானே கேட்குறாங்க. மரத்தினுடைய உயரம் 10 மீட்டர். புரியுதா?